Hi friends, now we are going to welcome to my channel. Tune and track. We are going to a moral story. We are going to see a motivational story. We are mystery pathi paathaachu andal vandu innikku nama vandu moral story pathi paapom history da vandu konja poda try pandra but ana innikku na vandu ungalukaga or moral story kondu vandirukku but ana adukku munnadi nama vandu sila cricket news la paathrome so cricket news vandu enna nu kettingna நம்ம தீபக் சார்ஸருக்கு வந்து கொரோனா வந்து ரெண்டு வாட்டி நெகட்டிவ்னு வந்திருக்கு. அதனால வந்து கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவரும் வந்து பிராக்டிஸ்க்கு வருவார் அப்படின்றது குறிப்பிடத்தட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் மும்பை இந்தியன்ஸ் கூட ஃபர்ஸ்ட் மேட்சும் ஆட வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நான் இங்க சொல்லிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்ச நியூஸ். இன்னும் ஒரு நியூஸ் இருக்கு, அது வந்து இன்டர்நேஷனல் நியூஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஷேன் வான்சர் அதாவது 600+ டெஸ்ட் விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு இல்லையா, அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி T20 மேட்சஸ்லாம் வந்து நிறைய பேட்ஸ்மேன் ஃப்ரெண்ட்லியா ஆயிட்டு இருக்கு. அதனால வந்து நீங்க வந்து ஏன் வந்து பவுலர்ஸுக்கு வந்து மேக்சிமம் 5 hours போடலாம்னு சொல்லக்கூடாது? நல்ல ஐடியா தானே? சரி, 5 hours வந்து போடலாமான்ட்டு வந்து ஐசிசி கிட்ட வந்து ஐசிசி கிட்ட வந்து கேட்டிருக்காரு. அதே மாதிரி சோஷியல் மீடியால செம ரெஸ்பான்ஸ். பிசிசிஐயோட பிரசிடென்ட் நம்ம சௌரவ் கங்குலி சர்க்கிட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் நீங்க வந்து இந்த ஐபிஎல்லே வந்து இந்த 5 hoursன்ற 5 hours வந்து பவுலர்ஸ்க்கு வந்து தரக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ரூலை போடக்கூடாது அப்படின்னு நீங்க போடலாம் இல்ல ரூல் அப்படின்ட்டு ஷேன் வான் சார் வந்து கேட்டிருக்காரு. இனிமேல் முடிவெடுக்க வேண்டியது வந்து இந்த மாதிரி சௌரவ் கங்குலி சார் கையில தான் இருக்கு. அவர் முடிவெடுத்தா இப்ப வேர்ல்டு ஃபுல்லா முடிவெடுக்குங்கிறது என்னோட நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி வந்து இதோட கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்னைக்கோட மாரல் ஸ்டோரிக்கு போவோம். ஸோ இன்னைக்கோட மாரல் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீடு இருக்கு ஓகேங்களா, அந்த வீட்டில் வந்து அப்பா அம்மா ஒரே ஒரு பையன், அதுக்கப்புறம் வந்து ஒரு தாத்தா, அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாத்தாவுக்கு வந்து உடம்பு ரொம்ப சரியில்லாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஸோ என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா வந்து இந்த மாதிரி அவரை நீங்கள் போய் புதைச்சி விட்ருங்க, இனிமேலாம் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ உயிர் பிழைக்க முடியாததுனால அவரை வந்து அவங்களும் அவங்க பையனும் வந்து புதைக்க போயிருக்காங்க. அவங்களோட அப்பா அவங்களோட பையனும் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ போவாத நீ போவாத அப்படின்ட்டு, பட் ஆனால் வந்து அவன் போயிருக்காங்க எங்களும். ஸோ அப்படியே வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அந்த இதுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க, அதாவது புதைப்பாங்க இல்லையா அங்கெல்லாம் போய் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தாத்தா தெரியாது. அவங்க தாத்தா கிட்ட வந்து வாங்க சும்மா ஊரை சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருக்காங்க. அவங்க அவங்க தாத்தா வந்து சரி நீங்கள் கொஞ்ச நேரம் படுங்க, என்னமோ நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்க பையனும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க மண்ணெல்லாம். அதுக்கப்புறம் அந்த பையன் சொல்றான், நீங்க வந்து நீங்க உங்க புதைச்சு முடிச்சுட்டு சாரி தோண்டி முடிச்சுட்டு எனக்கு தாங்க அப்படின்னு வந்து கேக்குறான். ஸோ அப்போ வந்து கேட்கும்போது சொல்றாங்க, ஏன் தம்பி நீ எதுக்கு வந்து தோண்டணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வந்து உங்க அப்பா வந்து தோண்டி புதைக்க போற மாதிரி நானும் வந்து பெரியவானாலும் உங்களே நான் புதைக்கணும்ல அப்படின்றதுக்காக சொல்றாங்க அந்த பையன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சரி நான் திரும்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாவுக்கும் குணமாயிடுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதுல இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முடிவை வந்து எடுக்கணும்னா அதுக்கு நல்லா யோசிச்சு எடுக்கணும். ஸோ இதுதான் இந்த கதையோட மாறு. ஸோ ஓகேங்களா, நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ், ஹிஸ்ட்ரி, மிஸ்ட்ரி, மாரல் ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய விஷயம் போடுறோம். அதே மாதிரி ஃபன்னி திங்ஸும் போடுறோம். ஸோ நம்ம சேனலில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போட்டிருக்க மிச்ச வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணி விட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு முக்கியமாக ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் நாளை. பாய்.